ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது சுத்தமாக ஹோப்ஸ் இல்லை சிஎஸ்கே இப்படி ஒரு டோட்டலை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, அதுவும் இப்படி ஒரு பேட்டிங் ட்ராக்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக இந்த டீமை இடம் போட்டுருவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான கேள்வியை சிஎஸ்கே அகெயின் கேட்டிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம டாப் த்ரீக்கு வந்து போயிருக்கோம் கைஸ். செம ஹாப்பியாக இருக்க சிஎஸ்கே ஒரு பயங்கரமான செய்கை தர்மசாலாவில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, மேட்ச்சில் நடந்த ஹைலைட்ஸ் அண்ட் வின்னிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். வீடியோ கொலைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ருத்து இன்றைக்கும் டாஸ் வந்து தோத்தாரு, ஆனால் இன்றைக்கி டே கேம் அப்படின்றனால டியூலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் லைக் டாஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல, தோத்தது. அண்ட் எடுத்தோடனே ரஹானே வந்து எப்பயும் போல் சொதப்பிட்டு கிளம்பிட்டாரு. ருத்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தாரு, டேரல் மிச்சலுமே சூப்பராக வந்து ஆடி இருந்தாரு. ஒரு மாதிரி பவர் பிளே வந்து சூப்பராக வந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுக்கப்புறம் குவிக்காக வந்து ராகுல் சேர் வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் வந்து எடுத்து தள்ளிட்டாரு. அதுலேயும் முக்கியமாக நம்ம டேரல் மிச்சலோட விக்கெட்டு கைஸ், அது வந்து எப்படி அவுட் கொடுத்தாங்கன்னே தெரில, அப்படியே லைனாக விக்கெட் சொல்லிச்சு. அண்ட் டூபே இன்னைக்கு பயங்கரமாக ராகுல் சேரை போட்டு அடிப்பார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் டூபேவுமே இன்னைக்கும் டக் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தலையோட ஃபினிஷிங்கும் வந்து பார்க்க முடியல, தலை வந்து டக் அவுட் ஆகிட்டாரு. பட் இட்ஸ் ஓகே, கேம்ல எல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் ஷார்துல் தாக்கரோட இன்னிங்ஸ் பயங்கரமான இன்னிங்ஸ் கைஸ், அது வந்து சிஎஸ்கேவோட அந்த டோட்டல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நான் எப்படி இவரை மறப்பேன், எஸ் எல்லாரும் சொல்லலாம் ஸ்லோனாக்கு அது இதுன்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு அவர் ஆடினது சரியான நாக்கு கைஸ், அந்த நாக் மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த கேமை நம்ம ஜெயிச்சிருப்போமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான். எஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்ப சுத்தமாக ஹோப்ஸ் வந்து இல்லை, இவ்வளோண்டு டார்கெட்டு ஈஸியாக பஞ்சாப் அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் துஷார் தேஷ் பாண்டே எப்பா, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் நம்ம துஷார் தேஷ் பாண்டே மட்டும் ஆடி இருந்தார்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஈஸியாக. ஆனால் துஷார் தேஷ் பாண்டேக்கு ஜுரம் வந்து பஞ்சாப் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. துஷார் வந்தாரு, பவர் பிளேல குவிக்காக விக்கெட்ஸ் வந்து டப்பு டிப்புன்னு எடுத்தாரு, மாஸ்க் காட்டிட்டு போய்கிட்டே இருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் மிச்சல் சாண்ட்னர், எஸ் ஃபைனலி சாண்டா கிளாஸ் இன் பிளேயிங் 11. அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து போட்டாரு, நல்லா வந்து போட்டாரு. அண்ட் அதுலயும் முக்கியமாக சஷாங் சிங்கோட விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. அண்ட் ஃபீல்டிங்குமே டாப் நாச்சா வந்து சாண்ட்னர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்காண்டியே சாண்ட்னருக்கு தொடர்ந்து வந்து சான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஜடேஜா நடுவில் போந்து ஒரு மூணு விக்கெட் தூக்கிட்டு போயிட்டாரு. அதுலயும் முக்கியமாக பிரப்சிம்ரன் சிங் வந்து நல்லா செட்டாக இருந்தார், அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தார். அண்ட் சாம் கரனோட விக்கெட்டு, அசுதோஷோட விக்கெட்டு எல்லாமே வந்து பயங்கரம் ஜெட்டு கிட்ட இருந்து பவுலிங்லையும். அப்புறம் சிமர்ஜித் சிங் அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தர் வந்தார் கைஸ், வேற மாதிரி. இப்போ சிமர்ஜித் சிங்கோட பேஸ்மே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. சிமர்ஜித் சிங் இன்னைக்கு பவுலிங் போட்டதே வேற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாகவே இன்னைக்கு சிஎஸ்கேவோட பவுலர் சிஎஸ்கே காண்டி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ் இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு டியூ வராதது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு டே கேம்னால ஸோ டியூ தான் மெயினாக நம்மளுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த டியூ மட்டும் இல்லைனா நம்மளோட பவுலிங் இப்படி தான் கைஸ். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் எஸ் கைஸ் வி ஆர் ஸ்டில் அலைவ் இன் திஸ் டோர்னமெண்ட், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வீடியோ கொடுங்க, லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன், பை கைஸ்.